மற்ற நம்மளா பிளான்டேஷன்ல இருக்க ஸ்னேல்ஸ் இப்படி சாப்பிடுவோம். நம்ம ஷாப்புக்கு வர பிளான்ஸ் இருந்துச்சுனா இருந்துச்சு, இந்த அனிபேஸ்லாம் வர சின்ன ஸ்னேல்ஸ் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுவேன். ஒரு ரெண்டு நாளில் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடும். ஆனால் நிறைய கன்சூமர் நம்மகிட்ட வாங்க புரிஞ்சு வாங்குறாங்க. வெளியே ஒரு சிலவங்க கொஞ்சம் இதை பற்றி நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் இருக்கும். இல்லைன்னா மேலே வர நீங்களாக வர முடியும். தங்கத்தில் எங்களால் ஃபீஸும் பண்ண முடியாது, மற்றபடி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஸ்விம் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான கிளியர் சார். இதோட ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு 110 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு ரேட் இருக்குது. ஃபோர்ஸ் நீங்கள் மொத்தமாக கேட்டால் அதுவே நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது நம்ம தெரிஞ்சதாக அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. ஹாய், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம வந்து நம்ம நவீன் ப்ரோ வீட்டுக்கு வந்திருக்கோம். அவரும் ஆக்சுவலாக சேனல் வச்சுருக்காரு. உள்ளே போய் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. அவரோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் லொக்கேஷன் பின் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க இந்த போர்டை மட்டும் பார்த்துக்கோங்க, நவீன் ஸ்நாக்ஸ். இதுக்குள்ளே தான் அவரோட ஷாப்பும் இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் செக் பண்ணுவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இவர் தான் நம்ம நவீன் ப்ரோ. இவரும் சேனல் தான் வச்சிருக்காரு. நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் ப்ரோ. நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு ப்ரோ. நம்ம காண்டி ஸ்டாக்ஸ் ஓப்பன் பண்ணாமலே வச்சிருக்காரு ப்ரோ. இப்போ நம்ம காண்டி என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குன்ற செக் பண்ணி காம்பாரு ப்ரோ. நீங்களே ஸ்டார்ட் பண்ணிருங்க, என்னென்ன ஃபிஷ் இருக்குது ப்ரோ. புதுசாக நம்மகிட்ட வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபிஷஸும், ஒரு சிலவங்க ப்ரொடெக்டர் மட்டும் வச்சிருப்பாங்க, சிலவங்க சின்ன ஃபிஷஸ் மட்டும் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்மகிட்ட வந்து அந்த மாதிரி இல்லாமல் எல்லா டைப்பும் வச்சது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஹாபியாக இருந்து ஆரம்பித்தேன். ஸோ அதனால் எனக்கு மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷும் கவர் பண்ண நினைப்பேன். ஸோ நம்ம இப்போ வந்து கப்பி இம்போர்ட், நம்ம கேரளா கப்பி நிறையா வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்குது சில்வர் ஆடோன்னு சொல்லுவாங்க இவங்க ஃபுல்லாக. இது நியூவாக இப்போ தான் இந்த தடவை நானே எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஹெட் ரீஜன் வந்து சில்வராகவும், டெய்ல் ரீஜன் ஃபுல்லாக அவங்களுக்கு ரெட்னஸில் இருக்கும். தென் இவங்க எல்லாமே டைகர் கப்பி ஃபிஷ்ஷஸ். ஸோ டைகரை பொறுத்தவரை டெய்ல் ஃபுல்லாக ரொம்ப அந்த டைகரோட மார்க்கிங்ஸும் கலர் க்ரீனிஷ் எல்லோவில் இருக்கும். தென் இது இவங்கெல்லாம் ஏஎஃப்ஆர். ஸோ ஏஎஃப்ஆர் வந்து ஆல்பினோ ஃபுல் ரெட், அந்த இதான் ஃபுல் ஃபார்ம். கொஞ்சம் கப்பியில் எனக்கு பர்சனலாக பிடிச்சது. தென் இவங்க எல்லாமே ஹேஃபர் மாதிரி இது எல்லோ பேஸில் வரும். தென் இவங்க எல்லாம் கோய் கப்பின்னு சொல்லுவாங்க. லைக் அதோட ஹெட் ரீஜனும் டெய்ல் ரீஜன் மட்டும் உங்களுக்கு ரெட்னஸில் இருக்கும், ரெட்டில் இருக்கும். ஹெட் அண்ட் டைல் மட்டும், இடையில வந்து கிளாஸி எல்லோவில் இருக்கும் உங்களுக்கு ஃபினிஷ். ஓகே, ரெட் ஐயில் இருக்கும் அது ஆல்பினோ. தென் இதில் வந்து ஒயிட் எக்ஸிரோ அப்புறம் ரெட் கப்பி எல்லாமே மிக்சடாக இருக்கும். தென் இது இந்த தடவை வந்ததில் நல்லா பெரிய சைஸ் கப்பி இது ஆக்சுவலாக. ஸோ இவங்க எல்லாமே நம்ம சில்லி மசாகி அந்த ப்ரீடில் வரும், டம்பையரோட வரும். இதில் நம்மகிட்ட பிளாட்டினம் ரிட்டைல் டம்பையரே கிடைக்கும். இதில் வந்து பி பஃபர், அதாவது ஃப்ரெஷ் வாட்டரில் வளர்க்கக்கூடிய பஃபர். அது மட்டும் இல்லாமல் இது வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் பஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபிஷஸ்லாம் இதில் வச்சிருக்கோம். நம்ம என்ன பிரிச்சு விடல, இன்றைக்கி தான் ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ அப்படியே ஜஸ்ட் உங்கள் ஃப்ளோட்டிங்ல விட்டுருக்கேன். வளராதா? இது மேக்ஸிமம் சைஸ் ஒரு 1.5 சென்டிமீட்டர் தான் அதிகபட்சம் வளரும். ஒரு 1.5 இன்ச்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ச் தான் மேக்ஸிமம் சைஸ். தென் அப்படியே இதில் வந்தீங்கன்னா இது ஃபுல்லாக கோரி கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டம்ல தான் இவங்கலாம் இருப்பாங்க. ஸோ பாட்டம் ஃபீடிங் ஃபீடிங் அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் இதை சூஸ் பண்ணலாம். ஸோ பிளான்டேஷன் வச்சிருக்கீங்க, எக்ஸசிவ் ஃபீட் ஃபுட் எல்லாமே அடியில் இருக்கும்ல, அதை சாப்பிட்றதுக்கு இவங்க யூஸ் ஆவீங்க. தென் இதுலேயே நான் இன்னும் ஃபிஷஸ் ஆட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டிருப்பேன். இதில் நிறையா உங்களுக்கு லோச்சஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். சும்மா இந்த வேறு கிட்ட ஜூம் போய் பாருங்க. குள்ளி லோச்சு ப்ரோ, அது இது வந்து ரெட்டைல் குரில் குழி லோச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நேனவாக இருக்கும். தென் இதில் நம்ம நார்மல் குழி லோச்சஸும் வச்சிருக்கோம். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த லோச்சு வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப், வெறும் ஒரு 54 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். பட் பார்க்க ரொம்ப ஒரு எக்ஸாட்டிக்காக தெரியும் இந்த மாதிரி லோச்சஸ்லாம். அதே மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ பிளான்டேஷன் ஸ்பேஸ்லாம் பாட்டமில் ஒரு டிஃப்ரெண்டான லோச்சஸ் வளர்க்கலாம், இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இது மட்டும் கிடையாது, நம்மகிட்ட கொஞ்சம் மான்ஸ்டர்ஸும் அவைலபிள் இருப்பாங்க. ஸோ கீழே எங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது ஆர்டிசன் சொல்லுவாங்க. சின்னதாக இருக்கப்ப சின்ன சைஸ் நம்ம சிக்கன் ஹார்ட் அந்த மாதிரிலாம் இவங்க சாப்பிட்டு வளருவாங்க. பட் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா ஒரு ஃபுல் சிக்கனை இவங்களால சாப்பிட முடியும். ஸோ அந்தளவு இவங்க கொஞ்சம் டெரரான ஃபிஷ் தான் கேட் ஃபிஷ், ஆர்டிசி ரெட்டைல் கேட் ஃபிஷஸ். தென் அப்புறம் நான் இந்த ஆல்கேட்டர்ஸ் இவங்க எல்லாமே இந்த கவரில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சியாமிஸ் அப்புறம் இது ஃபுல்லாக சியாமஸ் ஆல்கேட்டர். இதில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட, கோல்டன் அப்படியே இந்த பக்கத்து ரேங்கில் வந்தீங்கன்னா கோல்டன் இருக்கும். இதுக்கு அதுக்கும் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் மாறும். கோல்டன் ஆல்கேட்டர் இது எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் ஒரு 25-30 பீசஸ் அவைலபிள் இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே, நம்மகிட்ட மேஜராக ஃபாஸ்ட் மூவிங்கில் வந்து பிளான்டேஷன் ஃபிஷஸும் அப்புறம் மான்ஸ்டர் சைஸ் ரெண்டுமே நம்மகிட்ட அதிகமாக ஓடக்கூடியது. பிராக்கிஷும் அப்புறம் மெரைன் மட்டும் நம்ம இப்போதைக்கு பண்ணலை. ஸோ ஃபியூச்சரில் பண்ணுவோம், இப்போதைக்கு நம்ம இது மட்டும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மற்ற ஃபிஷஸ் பார்க்கலாம். இங்கே இருந்து டிஃப்ரெண்டாக இருக்கே ப்ரோ இது. அப்புறம் இவங்க வந்து கொலம்பியன் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. தென் இது போக வுட் கேட்ஃபிஷ் அந்த மாதிரி இதுக்கு ரெண்டு நேமாக இருக்கும். இதோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்க அப்படியே வுட் டைப்பில் இருக்காங்க, வுட் கேட்ஃபிஷ்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நம்ம பிளான்டேஷன் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண முடியாது. மற்ற மீன்களை பிடிச்சி சாப்பிட்டு வளர மீன் இவங்க எல்லாமே. இவங்க மான்ஸ்டர் ஃபிஷ் தானே ப்ரோ? மான்ஸ்டர் தான், இன்னும் கொஞ்சம் வளர ரொம்ப பெருசாக, இது 2 அடி அந்த மாதிரி வளராது. இது ஒரு 1 ஃபீட் வர மேக்ஸிமம் சைஸ் வரும். லைக் ஷார்க் மாதிரி ஆக்டிவிட்டி இருக்கும், மேக்ஸிமம் பாட்டமில் சுற்றும். நீங்கள் அது வயிறு சாப்பிட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் டைப்பில் இருக்கும் அது பார்க்கவே. இவங்க எல்லாம் பிளாக் கோஸ்ட் ப்ரோ. இதை பொறுத்தவரை ஃபிஷ் மாதிரி தெரியாது, லைக் ஃபெதர் மாதிரி இருக்கும் பார்க்க. இல்லை ஹைட் ஆயிருக்காங்க இவங்களை பொறுத்த ரொம்ப ஹிடனாக ஒரு சென்சிட்டிவாக இருக்கும், டக்குனு ஒரு ஷையாகி உள்ள ஒளியிறது அந்த மாதிரி ஷை டைப் இவங்க ஃபிஷ்லாம். ஓகே ஓகே, இவங்க பிளான்டன் டேங்க் பண்ணலாமா ப்ரோ? பிளான்டேஷன் இவங்க தான் எல்லாம் ஆட்ஸ், இவங்களுக்கு ரொம்ப லோ மெயின்டென்ஸ் இவங்க எல்லாமே.
இது பின்னாடி உள்ளதெல்லாம் இவங்க எல்லாம் எலக்ட்ரிக் ப்ளூன்னு சொல்லுவாங்க, லைக் டார்க் பேட்டர்ன்ல இருக்கும், பிளாக்கிஷா தெரியும், பிளாக் மாதிரி இருக்காங்க, பிளாக் தான் மெஜாரிட்டியா, இதுல பிளாக் தான் அதிகமா இருக்கும். இவங்கெல்லாம் ஹெச்பி ப்ளூ, நல்லா ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் நம்ம டேங்க்ல ஆல்மண்ட் லீஃப் போட்டு ஃப்ரீ பண்ணி விடணும், கலரேஷன் க்ரோ ஆயிடுவாங்க, நல்லா இதாகும். அது மட்டும் இல்ல, இப்ப வச்சிருக்கலாம் கொஞ்சம் செமி அடல்ட் தான் இவங்கெல்லாம், இன்னும் பெருசா வளரால கலர் கூடும். எப்பவுமே நான் ஓப்பனா சொல்லிடுறேன் என்னோட, ஆமா இதுலயுமே போஸ்ட்ல கரெக்டா சொல்லிடுவேன், சைஸ் இந்த வந்திருக்கு, சின்னதா இருக்கு, பெருசா இருக்குன்றத கரெக்டா சொல்லிடுவோம் நம்ம. ஓகே ஓகே, அடுத்து விஷ் போலாமா, நெக்ஸ்ட் பாக்கலாம் நம்ம. இதுல ஆல்பினோ பெரஸ்டல் டெட்ரான்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம். இப்போதைக்கு டெட்ராஸ் மட்டும் ஸ்டாக்ஸ் கம்மியா இருக்கு. ஆல்பினோ பெரஸ்டல் டெட்ரா இது வந்து லைக் ஒரு கிளாஸ் ஃபிஷ் மாதிரி இருக்கும். தென் இங்க ரெட் கலர்ல சின்ன சின்னதா வருது பாத்தீங்களா, இது எல்லாமே க்ளோலைட் டெட்ரான்வாங்க. அதோட பாடியில ரெட் கலர் லைன் மட்டும் வரும், பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ஃபிஷஸ் எல்லாம். ஸோ இதை தனியா ஒன்று ரெண்டு பேர் வச்சுன்னா கண்டிப்பா டேங்க்ல அழகே இருக்காது, கூட்டமா ஒரு அஞ்சுக்கு மேல ஒரு ஆட் நம்பர்ல போட்டீங்கன்னா நல்லா பார்க்க வியூ நல்லா இருக்கும். ஸ்கூலிங் ஃபிஷ் இவங்க எல்லாம் டெட்ராஸ் பிளான்டேஷன் ஃபிஷ் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்கூலிங் டைப் தான் வரும். தென் இதுல எங்க இருக்கு பாத்தீங்களா, இது பிளாக் நியா டெட்ரா. நம்ம கிட்ட நியா டெட்ரா நார்மல் நிறையவே கிடைக்கும், இவங்க பிளாக் நியா டெட்ரா. தென் இங்க இருக்கிறது எல்லாமே ஃபிளேம் டெட்ரான்னு சொல்லுவாங்க. லைட்டிங் எல்லாம் ப்ராப்பரா வச்சு பாத்தீங்கன்னா இது நல்லா ஒரு ஃபிளேம் மாதிரி, அதாவது நெருப்புல ஒரு மூணு கலர் வரும்ல, அதே மாதிரி நல்லா ரெட் ஆரஞ்ச் பேட்டர்ன் இதோட டெயில நல்லாவே தெரியும். கேரக்டர் வைஸ் எல்லாமே ஒண்ணுதான், கேரக்டர் வைஸ் இவங்க எல்லாமே ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட் வெரைட்டிஸ் தான். ஒரு அஞ்சாறு மீன் போட்டீங்கன்னா தனித்தனியா ஒவ்வொரு வெரைட்டிஸ்ல போட்டீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியா சுத்துவாங்க, அதான் இதுல இருக்கிறது ரொம்ப அழகு. தென் இது நார்மலா எல்லா ஷாப்லயுமே இது கிடைக்கக்கூடியது. இது எல்லாமே சர்பேட் டெட்ரான் வாங்க, ரெட் கலர் பேஸ்ல வளரக்கூடியது. இதுல பிளாக் கலர்ல இருக்கிறது பிளாக் பேண்டம், அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம கிடைக்கும், பிளாக் பேண்டம், எல்லோ பேண்டம், ரெட் பேண்டம் எல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு ஸ்டாக்ல இல்ல, பட் நம்ம ரெகுலரா எடுக்கலாம் செய்வோம். பிளாக் கொஞ்சம் பேஸ் அதிகமா இருக்கும் ப்ரோ, ஆனா பிளாக் பேண்டம் தனியா என்ன பேட்டர்னே அதிகமா இருக்கும் அதுல. ஆமா இவங்க இவங்கெல்லாம் நம்ம ரெகுலரா கிடைக்கக்கூடியதான், பட் நம்மளும் சும்மா வாங்கி வச்சிருப்போம். இதெல்லாம் இது எல்லாமே ஜீப்ராஸ், ஃபர்ஸ்ட் க்ளோவில் ப்ளூ ஜீப்ரான் வாங்க, தென் அடுத்தது இது எல்லாமே கிரீன் ஜீப்ராஸ். ஸோ இவங்க எல்லாமே எல்லோ ஜீப்ரா அதுக்கடுத்து. ஸோ இதெல்லாம் ரெகுலரா எல்லாத்தையும் கிடைக்கிறதா. தென் இங்கே வந்து சிச்சுலேட்ல சும்மா ஒரு வெரைட்டிஸ் மட்டும் வச்சிருக்கோம். இதுல இருக்க ஃபுல்லா ஜீப்ரா கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவாங்க சொசைட்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு. இவங்க ஃபுல்லாவே கொஞ்சம் சண்டை போடுவாங்க. ஸோ நீங்க மத்த ஃபிஷ் கூட நார்மலா வளர்க்குற மாதிரி ஈஸியா வளர்க்க முடியாது, கொஞ்சம் ஹிடன் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து இந்த ஃபிஷ்ஷை புரிஞ்சு வளர்க்குறீங்கன்னா ரொம்ப மேல இருக்கும். மத்த ஃபிஷ்ஷை காட்டில இந்த மாதிரி ஃபிஷஸ் தான் ரொம்பவே உங்களுக்கு கலர் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் சிச்சுலேட்ஸை பொறுத்தவரை. வரும் இது எல்லாமே டெல்லி பைச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டர்ன் ஒவ்வொரு சினங்களுக்குமே டோட்டலாக பேட்டர்ன் மாறும், ஜஸ்ட் ஜூம் கிட்ட போய் கூட பாருங்க, உங்களுக்கு பேட்டர்ன் அப்போ ஈஸியாக புரியும். ஸோ இது டெல்லி பைச்சர், இது வந்து கொஞ்சம் 300 அந்த மாதிரி வரும். இவங்க வந்து அதை கட்டில் கொஞ்சம் வெரைட்டிஸ் அதிகம். தென் இப்போ பார்க்கறதுலாம் கிரீன் சினங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா நம்ம ஆல்பினோ எப்படி அந்த பிங்கிஷாக இருக்கோ, இவங்க அப்படியே ஒரு நார்மல் பாடியில் இருப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸிங்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் 150 to 200 தான் மேக்ஸிமம் வரும் இவங்க எல்லாமே. தென் இதுக்கடுத்து எண்ணி செரின்னு சொல்லி ஒரு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். ஸோ இது காமனாக எல்லாத்தையும் கிடைக்கக்கூடியது, ரெண்டாவது எல்லாருக்கும் பிடிச்சது. ஸோ இதில் வந்து ஒரு பேட்டர்ன் நம்ம டெல்லி பைச்சர் அளவு அதிகமாகவும் இருக்காது, கிரீன் அளவுக்கு பேட்டர்ன் இல்லாமலும் இருக்காது. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான இதாக இருக்கும், யூனிக்காக இருக்கும் பார்க்க. ஸோ இவங்க எல்லாமே டிராகன் காலத்துலேருந்து இப்போ வர பரிணாம வளர்ச்சி ஆகாத ஒரு சில மீன்களை இவங்களும் ஒன்று. ஸோ இது டிராகன் ஃபிஷ்ஸ், ஆமாம் அப்போ இருந்து இன்னும் அந்த பரிணாம மற்ற மீன்லாம் ஷேப் மாற அந்த மாதிரி இருந்திருக்கு, இது இன்னும் அதே பொசிஷனில் இருந்திருக்கு. ரெண்டாவது இந்த மாதிரி ஃபிஷஸ்க்குலாம் நீங்கள் மோட்டர் எதுவுமே வைக்க வேண்டியதே கிடையாது, ஸோ மோட்டர் எல்லாமே சர்வே ஆகும். ஸோ நீங்கள் என்ன கொஞ்சம் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் இந்த ஹாபி இருக்கேன் வந்திருக்கேன் எனக்கு வளர்க்க தெரியல அந்த மாதிரி இஷ்யூ இதுக்கு வராது, நார்மலாகவே அவங்களாவே சர்வே ஆயிடுவாங்க. நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாட்டியுமே பிக் பாக்ஸில் கூட போட்டு தாராளமாக வளர்க்கலாம். இவங்க ஸ்லோ க்ரோ தான், ஸோ நீங்கள் சின்ன டேங்க்லேயே வச்சுக்க முடியும், பெரிய டேங்க் கொடுத்தாலும் அது நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். இவங்க இது மான்ஸ்டர் ஃபிஷ்ஷோட தானே ப்ரோ ஆட் ஆகும், தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். மான்ஸ்டர் ஃபிஷ் அந்த ப்ரீடில் வரதான், பட் இந்த ஆர்டிசி அந்த மாதிரி ரொம்ப வேகமாக வளராது. ஆமாம் இவங்களாம், ஆமாம் அதே மாதிரி இவங்க என்னன்னா மற்ற மீனில் கொஞ்சம் கடி சாப்பிடாது, இல்லை இவங்களுக்கு ஃபீடிங்கை பொறுத்தவரை நீங்கள் பாட்டமில் தான் போகிற மாதிரி ஃபீட் கொடுக்கணும், நார்மலாக போகிற மாதிரி பெலட்ஸ் அந்த மாதிரி கொடுக்க முடியாது, மேலே அவ்வளோ வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்காது. ஆமாம் ஸோ சிக்கன் ஹாட் இல்லை சிக்கன் பீசஸ் இல்லை ப்ரான் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடும், சைஸுமே உங்களுக்கு க்ரோத் அதிகமாக பார்க்க முடியும். இப்போ பார்க்க இது எல்லாமே பொட்டியா லோச்சர்ஸ். ஸோ அங்கே ஒன்று அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அது வந்து சக்கர் சக்கர் ஃபிஷ், சக்கர்னா இப்போ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஆல்பினோ சக்கர் அந்த மாதிரி இருக்கு. இவங்க வந்து புரினோ சக்கரில் வருவாங்க, அதுலேயே இது ஸ்ட்ரைப்டு, நம்மகிட்ட ஸ்பாட்டட் சக்கர்ஸுமே இருக்கு, இவங்க ஸ்ட்ரைப்டு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். அடுத்து அப்படியே பக்கத்து ஆங்கில் இதில் வந்தீங்கன்னா வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கேட் ஃபிஷ் இவங்க எல்லாமே. ஸோ இந்த கேட் ஃபிஷோட நேம் ஸ்டோன் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சைஸே வெறும் 1 inch 1.5 inch தான் மேக்ஸிமம் வளரும். தென் இதுக்கடுத்து நம்மகிட்ட ஆல்பினோ
ஆல்பினோ குரீஸ் அப்புறம் நிறைய சக்கர்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஆனா இதுல ஒளிஞ்சிட்டு ஹிடனா இருக்கு. கொஞ்சம் தண்ணி இன்னைக்கு ஃப்ரெஷா மாத்தனால கொஞ்சம் கலங்கி இருக்கு. நான் நாளைக்கு வீடியோ நாள் பண்ண வரப்ப அப்டேட் பண்ண. அந்த ஃபில்ட்ரேஷன் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஆ மேக்ஸ் எல்லாமே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க ப்ரோ இவங்க ஃபுல்லா. நம்ம டேங்க் செட் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கும். இதெல்லாம் தெரியறாங்க ப்ரோ. இதுல வந்து இந்த இதுல வந்து கொஞ்சம் தண்ணி இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிருக்கோம். சோ கலங்கி இருக்கு. இவங்க எல்லாம் கொஞ்சம் தண்ணி இங்க இருந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகி வரனால உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படியே. ஆமா இது போக இந்த மாதிரி ஃபிஷ் வைக்கிறப்ப இந்த மாதிரி பாதாம் லீஃப் வரது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். இதனால கொஞ்சம் பிஹெச் வழி ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபிஷ்லாம் சீக்கிரமே டேமேஜ் ஆயிரும். ஸோ அவங்களை மெயின்டைன் பண்றதுக்கு பாதாம் லீஃப்லாம் பெட்டரா இருக்கும். ஓகே ரைட். மேலோட